உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அன்புள்ள ஓம் சரணுவ யூடியூப் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தற்போது புத்தாண்டு பலன்களை கூற உள்ளேன். 2023 பிறக்க உள்ளது. 2023 ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் என தற்போது உங்களிடம் தெல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் கூற உள்ளேன். துலா ராசி நேயர்களே, 2023 உங்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு, பொதுவாகவே ஆடம்பரத்தை அதிகம் விரும்பக்கூடிய உங்களுக்கு, வரும் 2023 உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. உங்கள் ராசிக்கு 4 சஞ்சரிக்கக்கூடிய சனி, அதாவது 4 சனி சஞ்சரிப்பதால் தற்போது உங்களுக்கு அர்த்தாசிரம சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருக்கணித சித்தாந்தப்படி ஜனவரி 17 முதல் 17/1/2023 முதல் சனி மாறுதலாகி உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5 வீட்டுக்கு மாறுகிறார். இது உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாகும். உங்களுக்கு இருந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து பல்வேறு முன்னேற்றங்களை அடையக்கூடிய அமைப்பும், பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடியவருக்கு உங்களின் பொருளாதார நிலையானது திருப்திகரமாக இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு இருந்த உடல் அசதிகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் படிப்படியான முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் உழைப்புக்கான பலனை அடையும் அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஆதரவும், உடனிருப்பவர்களுடைய அனுசரணையானது சிறப்பாக இருப்பதால் பல்வேறு காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3-6 அதிபதி. தற்போது 6 ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஒரு ராசிக்கு 6 குரு சஞ்சரிக்கின்ற பொழுது பொருளாதாரியாக சிறு நெருக்கடிகள் இருக்கும். அதன் காரணமாக 2023 முதல் 4 அதாவது 22/4/2023 முடிய பொருளாதாரியாக சிறு நெருக்கடிகள் இருக்கும் என்றாலும், 22/4/2023 முதல் குருவானவர் உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7 வீட்டில் செவ்வாயின் வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். குரு 7 வீட்டுக்கு மாறுதலான பிறகு, அதாவது ஏப்ரலுக்கு பிறகு, உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். பண வரவீரானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருந்து சகல விதத்திலும் ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். எடுக்கின்ற பணிகளில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கும். போட்ட முதலீட்டை எடுக்க முடியும். கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி, உறவினர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், பூர்வீக சொத்து வகையில் ஒரு சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. 2023 குறிப்பாக 30/10/2023 முடிய கேது ஜென்ம ராசியிலும் ராகு 7 சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட கணவன் மனைவியிடையே வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதன் காரணமாக குடும்பத்தில் மன அமைதி குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகும். பொதுவாக 1/7 கேது ராகு சஞ்சரிப்பது
குடும்ப வாழ்வில் நிம்மதி குறைவை ஏற்படுத்தும். அதனால் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. 2023 மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, துர்க்கை ஸ்தலத்துக்கு சென்று வருவது, ராகுகாலத்தில் அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. பாம்பு புற்றுக்கு பால் விடுவது கூட உங்கள் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த 2023 பல்வேறு முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக உடன் இருப்பவர்களை மட்டும் சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை துலா ராசிக்கான 2023 புத்தாண்டு ராசி பலன்களை கூறினேன். மற்ற ராசிகளுக்கான பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஓம் சரணுவை யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.